அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து 9th பாடம் போயிட்டுருக்கோம். அது 4 லெசன்ஸ் முடிச்சிட்டோம். அதில் இப்போ 5th லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் அந்த பாடம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வாரம் சிலபஸையும் நான் முடித்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சரி, நம்ம அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம லேப் அசிஸ்டண்ட்டுக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். லேப் அசிஸ்டண்ட்டுக்கான டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து நியூ பேட்ச், ஓல்டு பேட்ச் ரெண்டு பேருமே நல்லா எழுதிட்டுருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஏன்னா இப்போதைக்கு எதுவும் நியூ பேட்ச் ஓப்பன் பண்ணுறாவோ எனக்கு ஐடியா இல்லை. அதனால் வேணால் இருக்கிற பேட்சில் ஜாயின் பண்ணி எழுதிக்கிங்க, அப்புறம் ஒன்று நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து பாடத்துக்குள்ளே போயிடலாம். அது முன்னாடி அந்த கோவிட் பீரியடில் ரொம்ப சேஃபாக இருங்க. யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. ஓகேங்களா? சரி, காந்தம் மற்றும் மின்காந்தவிங்க பார்க்கலாங்களா? காந்தங்களை கொண்டு எப்போதாவது விளையாடி இருக்கிறீர்களா? காந்தங்களை கொண்டு எப்போதாவது விளையாடி இருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணிகிட்ருப்போம்? அது வச்சுருந்தா விளையாடி கிடப்போம். மண்ணில் போட்டு உருட்டுறது, போகிறது வரத்து எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். அது நேரில் இரும்பினை வைக்கும்போது இரும்பு ஏன் ஈர்க்கப்படுகிறது? ஓகேங்களா? ஸோ அது கையில் இரும்பு எத்தனை வச்சேன்னா இரும்பு வந்து அது கவர் பண்ணிக்கலையா, ஏன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. காந்தங்கள் மனிதர்களை ஈர்க்கக்கூடிய பொருட்களாக உள்ளன. புகழ்வாய்ந்த அறிவியல் அறிஞரான ஐன்ஸ்டீன் என்பவர் கூட தனது குழந்தை பருவத்தில் காந்தங்களால் ஈர்க்கப்பட்டதாக கூறியுள்ளார். ஓகேங்களா? ஆமாம், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில், அதுவும் இந்த 90s கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காந்தத்தை வச்சு நிறைய இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பேப்பரில் வந்து இரும்பு கூட்டிட்டு அதில் விளையாடுறது, காந்தத்தை கயிறில் கட்டிட்டு ரோட்டில் இழுத்துன்னு போகிறது. ஸோ காந்தத்தை வச்சு நிறைய விதமான இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ எல்லாருக்குமே குழந்தை பருவத்தில் காந்தன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதாக தான் இருந்திருக்கு. சரி, முற்காலங்களில் காந்தங்கள் கப்பல்களில் பயன்படுத்தப்பட்டன. கப்பல்கள் மாலுமிகளின் கப்பலின் திசையை அறிய காந்தங்களை பயன்படுத்தினர். ஓகேங்களா? எப்பவுமே காந்தங்கள் வந்து நான் வடக்கு தெற்க தான் நிற்கும் இல்லையா, அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அவங்களால வந்து எந்த திசையில் நம்ம கப்பல் போயிட்டுருக்கு அப்படின்றத என்ன பண்ண முடியும்? அவங்களால தெரிஞ்சுக்க முடியும்னால அந்த கப்பல் ஓடுற மாலுமிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்மை சுற்றி இரு வகையான காந்தங்கள் உள்ளன. அவை இயற்கை காந்தம் மற்றும் செயற்கை காந்தங்கள். ஸோ காந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று இயற்கை காந்தம், இன்னொன்று செயற்கை காந்தம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய காந்தம் இயற்கை காந்தம் எனப்படும். இவ்வுலகின் பல இடங்களில் பாறைகள் மற்றும் மணற்படிவுகளில் காணப்படுகின்றன. ஸோ இயற்கையாகவே மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய காந்தங்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இயற்கை காந்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மணற்படிவுகள்லையும் பாறைகள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேக்னடைட் எனும் காந்தக்கல்லே மிகவும் வலிமையான இயற்கை காந்தமாகும். நோட் பண்ணிங்க, மேக்னடைட் அப்படின்ற காந்தக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலே கிடைக்கக்கூடிய காந்தங்களே வந்து பார்த்தீங்கன்னா மிக வலிமையான காந்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னடைட் அப்படின்ற காந்தம் தான். ஓகேங்களா? எத்தனையாக பிரிச்சிருந்தாங்க காந்தத்தை? ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க, இயற்கை காந்தம் செயற்கை காந்தம். அந்த இயற்கை காந்தத்தில் ரொம்ப வலிமையானது மேக்னடைட் அப்படின்ற காந்தம். அடுத்து பாருங்க, இயற்கை காந்தங்களின் காந்த பண்புகள் நிலையானவை. அவை எப்போதும் அழிக்கப்படுவதில்லை. முற்காலத்தில் காந்த கற்கள் திசைகாட்டிகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. பாருங்க, இயற்கை காந்தங்களோட அந்த காந்த பண்புகள் வந்து நிலையாக இருக்குமா? அது எப்போது என்ன பண்ணது இல்லையா, அடியெடுத்தே இல்லையா? முற்காலத்தில் காந்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா திசை காட்டுறதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட காந்தம் செயற்கை காந்தம் எனப்படும். நம்ம பார்த்தோன்னா இயற்கையாகவே மண்ணிலிருந்து கிடைச்சா அது இயற்கை காந்தம் அப்படின்னு சொன்னோம். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட காந்தங்களை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா செயற்கை காந்தம் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அடுத்து வர பாருங்க, இப்பாடத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், காந்தத்தோட பண்புகள் பற்றியும் அந்த செயல்பாடுகள் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காந்தப்புலம். ஒரு காந்தத்தை மேஜையின் மேல் வைத்து அதன் அருகில் சில இரும்பு காகித இணைப்பான்களை வைக்கவும். காந்தத்தை மெதுவாக காகித இணைப்பான்களை நோக்கி நகர்த்தும் போது ஒரு புள்ளியில் காகித இணைப்பான்கள் காந்தத்துடன் ஒட்டிக்கொள்கின்றன. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? ஸோ என்ன பண்ண சொல்கிறாங்க, இரும்பு காகித இணைப்பான்களை கூட வைக்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுதான் அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து என்ன பண்ணிக்குது, ஒட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்க்கலாம் பாருங்க, மேலே உள்ள செயல்பாட்டிலிருந்து காந்தங்கள் அவற்றை சுற்றிலும் கண்ணுக்கு புலப்படாத புலத்தை கொண்டுள்ளன என்பதை நாம் கவனிக்கிறோம். அவை காந்த பொருட்களை ஈர்க்கின்றன. ஓகேங்களா? அந்த காந்தத்தை சுற்றினாவது தான் நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு காந்த புலத்தை வந்து அது கொண்டு இருக்குது. அதனால்தான் என்ன பண்ணுறது, இரும்பு இன்னொரு காந்தத்தை என்ன பண்ணு தன நோய்க்கு வந்து ஈர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காந்த புலத்தில் இந்த காந்த பகுதியில் காந்தத்தினால் ஓகேங்களா, இந்த காந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தத்தினால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காந்தத்தை சுற்றி ஏற்படும் ஈர்ப்பு மற்றும் விலக்கு விசையை நாம் உணரலாம்.
காந்தத்தை சுற்றியுள்ள காந்த தன்மை உணரக்கூடிய இடம் காந்தப்புலம். பாருங்க, ஒரு காந்தம் வந்து பார்த்தா ஒன்று ஏற்கக்கூடியது அல்லது விளக்கக்கூடிய பண்பு நம்ம பார்க்கலாம். அந்த காந்தத்தை சுற்றி அந்த காந்த தன்மையை உணரக்கூடிய அந்த இடத்த தான் நான் சொல்றாங்க காந்தப்புலம். இப்போ பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காந்தத்தை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இரும்பு வச்சாதான் என்ன பண்ணணும், அது இருக்கும். அதோட தூரமாக வச்சிங்கன்னா அந்த இரும்பு என்ன பண்ணது, அது வந்து இருக்காது. அப்போ அது எது வரலோ அந்த காந்தப்புலத்தை வந்து இது பண்ணுதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், காந்தப்புலம் அப்படின்னு சொல்கிறோம். இதை பி அப்படின்ற குறியீட்டால் குறிக்கிறாங்க. இதனோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா. ஸோ காந்தத்தோட அழகு தான் வந்து எதான் சொல்கிறாங்க, டெஸ்லா அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தப்புலத்தோட அழகு வந்து என்னது, டெஸ்லா அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தப்புலத்தில் ஒரு சிறிய திசைக்காட்டியை வைப்பதன் மூலம் அந்த காந்தத்தை சுற்றியுள்ள காந்தப்புலத்தின் திசையை அறியலாம். பாருங்கள், ஒரு சின்னதாக நம்ம ஒரு திசை காட்டியத்தின் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இதே போல் அந்த காந்த திசைக்கு பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணலாமா, அந்த காந்தப்புலத்தோட திசையை நீங்களால் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், அறிஞ்சிக்க முடியும். ஏன் அப்படின்னா, அது நார்த்தாக இருந்தால் என்ன பண்ணும், இந்த சவுத்து வந்து நார்த்தை வந்து இழுத்து வைக்கும். அதே சவுத்தாக இருந்தால் என்ன பண்ணும், தூரத்தொள்ளும். ஓகேங்களா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த காந்தத்தோட திசையை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், அறிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து காந்தப்புலமானது காற்றில் மட்டுமல்லாது அனைத்து வகையான பொருட்களையும் ஊடுருவி செல்லும். பாருங்கள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், காற்றுல மட்டும்தான் இல்லைங்க, எல்லா வகையான பொருட்களையும் காந்தம் என்ன பண்ணுமா, ஊடுருவி போகுமா. பூமி அதன் காந்தப்புலத்தை அதுவாக உருவாக்குகிறது. இது சூரியனின் சூரிய காற்றிலிருந்து பூமியின் ஓசோன் அடுக்கை பாதுகாக்கிறது மற்றும் திசைக்காட்டி மூலம் கடல் வழி பயணத்திற்கும் அவசியமாகிறது. அப்போ பாருங்கள், பூமி வந்து அதுக்கான காந்தப்புலத்தை அதுவே உருவாக்குதான். சூரியனின் சூரிய காற்றிலிருந்து பூமியின் ஓசோன் அடுக்கே பாதுகாக்குது. ஸோ சூரியனோட அடுக்கிலிருந்து பூமியோட ஓசோன் அடுக்கே பாதுகாக்கிறது தான் அந்த காந்தப்புலம் தானா. மற்றும் திசைக்காட்டி மற்றும் கடல் வழி பயணத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காந்தப்புலம் தான் வந்து அவசியம் இருக்குது. இந்த பூமியோட காந்தப்புலத்தை வச்சு தான் என்ன பண்ண முடியுது, நார்த் எது சவுத் எது ஈஸ்ட் எது வெஸ்ட் எது நம்மளால் என்ன பண்ண முடியுது, தெரிஞ்சிக்க முடியுது. அதோடு நம்ம பார்க்க போகிறது காந்த விசை கோடுகள். என்ன பார்க்க போகிறோம், காந்த விசை கோடுகள். ஸோ பார்க்கலாம் பாருங்கள், காந்தப்புல கோடு காந்தப்புலத்தில் வரையப்பட்ட ஒரு வளைவான கோடு ஆகும். ஸோ காந்தப்புல கோடுனா காந்தப்புலத்தில் வரையப்பட்ட ஒரு வளைவான கோடு தான் சொல்கிறாங்க காந்தப்புல கோடு. இதன் எந்த ஒரு புள்ளியிலும் வரையப்படும் தொடுகோடானது காந்தப்புலத்தின் திசையை காட்டுகிறது. ஸோ இதில் எந்த இடத்த வரைஞ்சாலும் சரிங்க, அது எந்த குறிக்குமா, காந்தப்புலத்தோட திசை. காந்தப்புலம்னா முதல்ல என்னன்னு பார்த்தோம், ஒரு காந்தம் எவ்வளோ தூரம் அதனோட செயலை வந்து செயல்த்துதோ அதான் காந்தப்புலம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இதில் வரையப்படுற கோடு எதை தெரிவிக்குது, அந்த காந்தப்புலத்தோட திசையை வந்து தெரிவிக்குது. காந்தப்புல கோடுகள் வட துருவத்தில் தொடங்கி தென் துருவத்தில் முடிவடைகின்றன. ரொம்ப ரொம்ப முக்கியமான, இது ஆல்ரெடி குவெஸ்டின் கேட்டிருக்காங்க, காந்தப்புல கோடுகள் எங்கே தொடங்கி எங்கே முடியுதான், வட துருவத்தில் தொடங்கி தென் துருவத்தில் முடிவடைகின்றன. படம் 5.2 அம்புக்குறியானது ஏபிசி என்ற புள்ளிகளில் காந்தப்புலத்தின் திசையை குறிக்கிறது. பாருங்கள், 5.2 ஏபிசியை வந்து பாருங்கள் இதை கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 5.2 கீழே இருக்கிறத பார்த்து குத்துட்டாங்க. இதான் வந்து காந்தப்புலத்தோட அந்த திசையை பாருங்கள், ஏபிசி இந்த குத்து பாருங்கள், வடமுனையில் தொடங்கி தென்முனையில் முடிவடைகிறது, ஏபிசின்னு குத்துருக்காங்களா. ஸோ இதான் வந்து குறிக்குது. அடுத்து ஒவ்வொரு புள்ளியிலும் காந்தப்புலமானது தொடுக்கோட்டின் திசையிலேயே அமைந்திருப்பதை காணலாம். அங்கே பாருங்கள், தொடுக்கோட்டோட அந்த திசையிலே தான் வந்து அமைஞ்சிருக்குது எல்லாமே. ஸோ எதை பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள், அந்த தொடுக்கோட்டோட திசையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காந்த பாயம். இது முன்னாடி காந்த விசை கோடுகள் பார்த்தோம், இப்போ நம்ம பார்க்க போகிறது காந்த பாயம். காந்த விசை கோடுகள்னா என்னங்க, அந்த காந்தப்புலத்தை எவ்வளோ தூரம் செயல்படுதோ அது வரையிற கோடு தான் வந்து காந்தப்புல கோடுகள். வடமுனையில் தொடங்கி தென்முனையில் முடிவடையும். இது மூடிய வலை கோடுகளாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து காந்த பாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை ஆகும். நல்லா நோட் பண்ணிங்க, காந்த விசை கோடுகள்னா அந்த காந்தப்புலத்துக்காக வரைகிற கோடுகள் தான் காந்த விசை கோடுகள். ஆனால் காந்த பாயம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பரப்பு எடுத்துக்கணும், அந்த பரப்பவையே காந்தப்புலம் அந்த ஊடுருவி போகிற அந்த எண்ணிக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் காந்த பாயம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம், ஒரு பேப்பர் எடுத்துனா அதுக்கு மேலே இரும்பு தூளை நம்ம கொட்டிட்டோம், கீழே காந்தத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அந்த இரும்பு தூள் வந்து பார்த்தீங்கன்னா காந்தத்தாவோட போய் வரும் இல்லையா. அப்போ அதுதாங்க, அந்த பேப்பராக கூட அந்த காந்தம் என்ன பண்ணுது, ஊடுருவி அந்த பக்கம் போய் இரும்பு அட்ராக்ட் பண்ணுது இல்லையா. அப்போ எவ்வளோ காந்தம் அந்த பக்கம் ஊடுருவி போச்சு, அதுதாங்க காந்த பாயம். ஓகேங்களா, இது பை என்னும் குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. இதன் அழகு வெப்பர் ஆகும். பாருங்க, இந்த பை என்ற குறியீட்டால் குறிக்கிறாங்கன்னா இதன் அழகுனது வெப்பர். அங்கே என்ன பார்த்தோம், காந்தப்புலத்தோட அழகு டெஸ்லா அப்படின்னு பார்த்தோம். இது காந்த பாயம், பாயத்தோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி. ஸோ ஞாபகம் வச்சுங்க, காந்த பாயம். காந்த விசை கோடுகளுக்கு செங்குத்தாக அமைந்த ஓரளவு பரப்பை கடந்து செல்லும் காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை காந்த பாய அடர்த்தி எனப்படும். பாருங்க, காந்த விசை கோடுகளுக்கு செங்குத்தாக, காந்த விசை கோடுகள்னா என்னங்க பார்த்தோம், நம்ம அந்த காந்த புலத்தை எவ்வளோ தரும் போது அதுவாக வரையறப்பட கோடுகள் தான் வந்து பார்த்தோன்னா காந்த விசை கோடுகள்னு பார்த்தோம். காந்த பாயன்னா என்னன்னு பார்த்தோம், நம்ம வந்து அந்த ஓரளவு பரப்பில் கடந்து போகிறது தான். ஸோ அந்த காந்த விசை கோடுகளுக்கு செங்குத்தா
செங்குத்தா எவ்வளவு கோடுகள் வந்து கடந்து போகுதோ அதை தான் நான் சொல்றாங்க காந்தபாய அடர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. இதனோட அளவு வந்து பாத்தீங்கன்னா வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. காந்தபாய அடர்த்தியோட அளவு என்னன்னு சொல்றாங்க வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. சில கடலாமைகள் அதாவது லாஜர் ஹெட் கடலாமை அவை பிறந்த கடற்கரை ஓரம் பல ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து முட்டையிடுகின்றன. அப்போ பாருங்க, இந்த எந்த கடற்கரையில் அது பிறந்துச்சோ அதே கடற்கரையில் வந்து திருப்பி என்ன பண்ணிட்டு போவோம், அது வளர்ச்சி அடைந்ததுக்கப்புறம் முட்டையிட்டு போவோம். ஸோ ஒரு ஆராய்ச்சியில் ஆமைகள் தங்களது பிறந்த கடற்கரையை கண்டறிய புவிகாந்த உருப்பதித்தல் என்னும் முறையை கையாளுகின்றன என கூறப்படுகிறது. அப்போ பாருங்க, அந்த காந்த உருப்பதித்தல் மூலமாக தான் வந்து நம்ம எந்த இடத்த பிறந்தோமோ அந்த இடத்த கரெக்டாக வந்து என்ன பண்ணுங்க, அது வந்து முட்டையிடுதுங்களாம். இந்த ஆமைகள் புவியின் பல்வேறு இடங்களில் காந்தப்புல வலிமையை நினைவில் கொள்ளும் ஆற்றலுடையவை. இந்த நினைவாற்றல் அவை தாயகத்திற்கு திரும்ப உதவுகின்றன. அப்போ அந்த இடத்துல இருக்கிற அந்த காந்தப்புலத்தோட வலிமை என்ன பண்ணிக்குமா, அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா. அந்த காந்தப்புலத்தோட வலிமை எங்கே இருக்குதோ அதை நோக்கி பயணம் பண்ணி அந்த இடத்த வந்து எக்கு போட்டு போதுங்களாம். ஓகேவா, சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காந்த விசை கோடுகளோட பண்புகள்ங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க இது, காந்த விசை கோடுகளோட பண்புகள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், காந்த விசை கோடுகள் காந்தத்தின் உட்புறம் ஊடுருவி செல்லும் தொடர் வளை கோடுகள் ஆகும். காந்த விசை கோடுகள் என்னன்னா காந்தத்தோட உட்புறமும் ஊடுருவி செல்ற அந்த தொடர் விசை கோடுகள் தான் என்னன்னு சொல்றாங்க, காந்த விசை கோடுகள் அப்படின்னு சொல்றாங்க. காந்த விசை தோடிகள் வடதுருவத்தில் தொடங்கி தென் துருவத்தில் முடிவடைகின்றன. நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா, ஸோ வடதுருவத்தில் தொடங்கி எங்க முடியும், தென் துருவத்தில் தான் வந்து முடிவடையும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து காந்த விசை கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா காந்த விசை கோடுகள் எப்பவுமே ஒன்று ஒன்று என்ன பண்ணிக்காது, வெட்டி கொள்ளாது. ஏன் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது எப்படி ஒன்று ஒன்று வெட்டிக்கும். ஸோ எல்லாமே என்ன பார்த்து மூடிய வலை கோடுகள் தனித்தனியாக போயிருக்கிறதுனால இது எப்பவுமே ஒன்றே ஒன்று என்ன பண்ணாது, வெட்டி கொள்ளாது. அடுத்து காந்தத்தின் நடுப்பகுதியை விட துருவங்களில் அதிகமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்க, காந்தத்தில் இருக்கிற நடுப்பகுதியை விட காந்த விசை கோடுகள் எந்த இடத்துல அதிகமாக இருக்குமா, அதனோட துருவங்களில் வந்து அதிகமாக இருக்கும். பாருங்களேன், ஸோ அதனோட துருவங்களில் அதிகமாக இருக்கும். காந்தத்தோட நடுப்பகுதி இது என்ன, காந்தத்தோட நடுப்பகுதி இங்கே விட அதனோட துருவங்களில் பாருங்கள் காந்த விசை கோடுகள் என்னவாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து வளைகோட்டின் எந்த ஒரு புள்ளியிலும் வரையப்படும் தொடுகோடானது காந்தப்புலத்தின் திசையை காட்டுகிறது. நீங்கள் அந்த வளைகோட்டில் எந்த இடத்துல ஒரு கோடு நீங்கள் வரைஞ்சிங்கனாலும் அது எதை குறிக்குமா, காந்தப்புலத்தோட திசையை தான் குறிக்கும். ஏன்னா அந்த காந்தம் அதை சுற்றி எல்லா பக்கமும் காந்தப்புலத்தை செலுத்த போகுது. கரெக்டாக அதை சுற்றி எல்லா பக்கமும் 360 degrees நீங்கள் பார்த்தீங்கனாலும் எல்லா பக்கமும் வந்து அது என்ன பண்ணது போகுது, அதனோட காந்தத்தன்மையை அது செலுத்த போகுது. அப்போ அந்த காந்தத்தன்மை எவ்வளோ தூரம் செலுத்துதோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், காந்தப்புலம்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் எந்த இடத்த கோடு வரைஞ்சாலும் அந்த காந்தப்புலத்தை அது குறிக்க போகுது, அதை தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வளைகோட்டுக்குள்ளே எந்த இடத்த வரைஞ்சாலும் அது எதை தான் குறிக்கும், காந்தப்புலத்தோட திசையை தான் வந்து அது குறிக்கும். ஓகேங்களா, கிளியர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மின்னோட்டத்தின் காந்த விளைவுங்க. 1820 ஏப்ரல் மாதம் 21 ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஐஸ்டெட் என்ற ஒரு டேனிஷ் இயற்பியலால் ஒரு விரிவரியை வழங்கி கொண்டிருந்தார். பாருங்கள், 1820 ஏப்ரல் மாதம் 21 என்ன பண்ணுறாரு, இந்த கிறிஸ்டியன் ஐஸ்டெட் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு, விரிவுரையை வந்து வழங்கிட்டுருக்காரு. அவர் அந்த வகப்பில் மின்சுற்றுகளை குறித்து விளக்கி கொண்டிருந்தார். ஸோ மின்சுற்றுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி விளக்கி நின்றுருக்காரு. அவர் விரிவுரையின் போது அடிக்கடி மின்சுற்றை மூடித்திருக்க வேண்டியிருந்தது. தற்செயலாக அவர் மேஜில் காந்த திசைக்காட்டின் ஊசி விலகுவதை கவனித்தார். எப்போதெல்லாம் மின்சுற்று மூடப்பட்டு கம்பி வழியாக மின்சாரம் பாய்ந்ததோ அப்போதெல்லாம் காந்த ஊசி பார்வையாளர்கள் கூட கவனிக்காத வண்ணம் சற்றே விலகியது. ஆனால் அவர் ஐஸ்டெட்டுக்கு தெளிவாக தெரிந்தது. ஸோ அது மாதிரி எல்லாருக்கும் பார்வையாளர்களுக்கு அவர் விளக்கின இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருந்த அந்த காந்த ஊசி எப்போலாம் இவர் அந்த மின்சுற்றுக்கு மின்சாரத்தை கொடுக்குறாரோ அப்போ என்ன ஆகுதான், அந்த காந்த ஊசிக்குள்ளே இருக்கிற அந்த முள் வந்து என்னாவது கொஞ்சம் வந்து ஷேக் ஆகி அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்ததை அவர் கவனிக்கிறார். ஓகேங்களா, ஆனால் அது ஐஸ்டெட்டுக்கு தெளிவாக தெரிந்தது. இதனால் ஈர்க்கப்பட்ட அவர் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு மிக அற்புதமான விளைவான மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தார். ஸோ நோட் பண்ணிங்க, மின்னோட்டத்தோட காந்த விளைவை கண்டறிந்ததாரனா கிறிஸ்டியன் ஐஸ்டெட். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஐஸ்டெட் XY என்னும் ஒரு கம்பியை சரியாக வடதென் திசையில் இருக்குமாறு அமைத்தார். இங்கே பாருங்கள், XY அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கம்பி என்ன பண்ணியிருக்காரு, வடவை வட துருவத்தில் இருக்க என்ன பண்ணியிருக்காரு, அமைச்சிருக்காருங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். அவர் கம்பியின் மேல் ஏ என்னும் புள்ளியில் ஒரு காந்த திசை காட்டியும் கம்பியின் பி என்னும் திசையில் ஒரு காந்த திசை காட்டியும் வைத்தார். மின்சுற்று திறந்த நிலையில் இருந்தபோது அதன் வழியாக மின்சாரம் பாயவில்லை. ஸோ சாவி மூணாக தான் பாயும் இல்லையா, மின்சாரம் போலாப்போ. இப்போது இரு காந்த ஊசிகளும் வடதுருவத்தையே காட்டின. ஸோ மின்சாரம் பாயறதுக்கு முன்னால் ரெண்டுமே எதை காட்டுதான், வடதுருவத்தை தான் காட்டுதான். ஏன்னா எப்பவுமே என்ன பண்ணுவோம், வடக்கு தெற்க தானே நிற்கும், அதனால் ரெண்டுமே வந்து வடதுருவத்தை காட்டின்னு நிற்குது. ஓகேங்களா, சார் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், மின்சாரத்தை வந்து அவர் செலுத்தலை. இங்கே பாருங்கள், மின்சாரம் வந்து ஓப்பனில் இருக்குது, சாவி வந்து இணைக்கலை. அதனால் ரெண்டு அம்புக்குறியும் பாருங்கள் எதாவது இருக்குது, இந்த பக்கம் வடக்கு தெற்கு அப்படி தான் நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். இப்போது இரு காந்த ஊசிகளும்
வடதுருவத்தை காட்டினேன். ஏ என்ற புள்ளியில் கம்பியின் மீது வைக்கப்பட்ட திசை காட்டி கீழ் நோக்கியும். இப்போது மின்சாரம் பாய்த்துறாரு. மின்சாரம் பாய்த்ததுக்கப்புறம் ஏ என்னும் புள்ளியில் கம்பியின் மீது வைக்கப்பட்ட திசை காட்டி கீழ் நோக்கியும் கிழக்கு நோக்கியும் பி என்னும் புள்ளியில் வைக்கப்பட்ட திசை காட்டி மேற்கு நோக்கியும் விலகல் அடைந்தன. இதிலிருந்து மின்னோட்டம் பாயும் கடத்தியானது அதனை சுற்றி காந்தப்புலத்தை உருவாக்கியது என்பதை தெரிகிறது. ஏன்னா அந்த கம்பியில் காந்தப்புலத்தை உருவாக்கந்தால்தான் இப்போ என்ன பண்ணோம், வடக்கு வடக்கு ஒன்றை ஒன்றை என்ன பண்ணோம் விளக்கும், தெற்கு தெற்கு ஒன்றை ஒன்றை என்ன பண்ணோம் விளக்கும். அப்படி அங்கே வடக்கு தெற்கு முனை உருவானதால் தான் என்ன பண்ணது, ஒன்றை ஒன்று அது வந்து விளக்கிருக்கு. ஓகேங்களா, அங்கே புரியுதுங்களா? சரி, மின்சாரம் மாஞ்சோடனே இது என்னவா மாறுது, இந்த கம்பி வந்து காந்தமாக காந்தமாக மாறி காந்தப்புலம் அங்கே உருவாயிருக்கு. காந்தப்புலம் உருவாகிருந்தால இது என்னவான் இருக்கும், வடக்கு தெற்கா தானே இருக்கும். ஸோ இது வடக்கு இது தெற்குன்றப்போ இது ஏற்கனவே வடக்குல இருந்ததா ஒன்றை ஒன்று முனைகள் ஒன்றை ஒன்று என்ன பண்ண விளக்கும், அப்போ இது நகர்ந்துச்சு. இது ஏற்கனவே தெற்குல இருந்ததா இது என்ன பண்ணுது ஈர்க்குது, அதனால் இது இந்த பக்கம் வந்துச்சு. ஓகேங்களா, அப்போ அதை வச்சு என்ன பண்ணுறாரு அவர், அப்போ அதனை சுற்றி ஒரு காந்தப்புலம் வந்து உருவாகுது அப்படின்றத கிளியர் பண்ணுறாரு. வழக்கை பெருவிரல் விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் மின்கடத்தின் சுற்றியுள்ள காந்த கோடுகளின் திசையை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ வழக்கை பெருவிரல் விதி, இது நம்ம இது முன்பாடத்திலே பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த விதியை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த காந்தப்புல கோடுகளோட திசையை நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியுமா புரிந்து கொள்ள முடியும். பெருவிரல் மேல் நோக்கிய நிலையில் இருக்கும்படி உங்கள் வலது கையின் நான்கு விரல்களை கம்பியை பிடிக்கும்படி பிடிக்கும்பொழுது மின்னோட்டத்தின் திசையானது பெருவிரலை நோக்கி இருந்தால் காந்த கோடுகள் உங்கள் நான்கு விரல்களின் திசையில் இருக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா? பெருவிரல் என்ன பண்ண சொல்கிறாங்க, வலது கையின் பெருவிரல் வந்து மேல் நோக்கி இருக்கணும். ஸோ நம்ம தம்ஸ் அப் காட்டுவோம் இல்லையா, அந்தமாரி மேல் நோக்கி இருக்கணும். ஓகேங்களா, வலது கையில் நான்கு விரல்கள் கம்பியை பிடிக்கும்படி. ஸோ ஒரு கம்பியை நீங்கள் பிடிச்சின்னு இருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்தமாரி நான்கு விரலும் உங்களை நோக்கி இருக்கிற போல அப்படி மடக்கி நிறுத்தணும். ஸோ இங்கே இருக்கும் பார்க்கலாம் பாருங்களேன், இதை பாருங்கள், இதை இருக்குங்களா, ஆ மேல் நோக்கியும் அந்த நாலு விரல் என்ன பண்ணது பாருங்கள், ஒரு கம்பியை பிடிக்கிற போல இருக்குது இல்லையா. ஓகே, அப்போ நீங்கள் இந்த கட்டை விரலை வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் திசையை குறிச்சிங்க அப்படின்னா இந்த நான்கு விரலோட திசையாக தான் குறிக்குதான், அந்த காந்தப்புல கோடுகளோட திசையை வந்து குறிக்குதான். அப்போ என்ன பண்ணுது, காந்தப்புலம் அதை சுற்றி எல்லா பக்கமும் செயல்படுது அப்படின்றத குறிக்குது. ஸோ புரியுதுங்களா, அதை தான் சொல்லியிருக்கு, அதான் வலது கை பெருவிரல் விதி. இந்த காந்தப்புலமானது எப்போது மின்சாரம் பாயும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும் என்பதே தெரிகிறது. மின்னோட்டம் பாயும் கம்பியில் உருவாகும் காந்தப்புலத்தின் வலிமை, கம்பியின் மின்னோட்டம், கம்பியிலிருந்து புள்ளியின் தூரம், கம்பியிலிருந்து புள்ளியின் திசையமைப்பு மற்றும் ஊடகத்தின் காந்த இயல்பு போன்றவற்றை சார்ந்திருக்கும். காந்த விசை கோடுகள் மின்கம்பிக்கு அருகில் வலுவாகவும் அதை விட்டு விலகி செல்லும் போது குறைவாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நல்லா பார்த்துங்க, இதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ மின்னோட்டம் பாயும் கம்பியால் உருவாகும் காந்தப்புலத்தோட வலிமை, ஒரு கம்பி வழியாக மின்னோட்டம் பாயுதுங்க, அப்போ அங்கே காந்தப்புலம் உருவாகுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனோட வலிமை எப்படின்னா அந்த கம்பியின் மின்னோட்டத்துக்கும் கம்பியிலிருந்து புள்ளியின் தூரத்திற்கும், கம்பியிலிருந்து புள்ளியோட தூரத்திற்கும், கம்பியிலிருந்து புள்ளியின் திசையமைப்பு மற்றும் ஊடகத்தின் காந்த இயல்புக்கு போன்றவற்றை சார்ந்து தான் வந்துருக்கும். அந்த ஊடகத்தோட அந்த காந்த இயல்பு எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் வந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காந்த விசை கோடுகள் மின்கம்பிக்கு அருகில் வலுவாகவும், ஸோ காந்த விசை கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மின்கம்பி, மின்கம்பி தானே காந்தமாக மாறி இருக்கு, அந்த கம்பிக்கு அருகில் இருக்கிறப்போ அந்த காந்த விசை கோடுகள் என்ன இருக்குமா ரொம்ப வலுவாக இருக்குமா, அதை விட்டு விலகி செல்ல செல்ல அந்த காந்த விசை கோடுகளோட அந்த அளவுனா என்ன போகுது குறைஞ்சு கொண்டே வந்து காந்த விசை கோடுகள் விலகி செல்ல செல்ல குறைவான காந்த விசை கோடுகளை வரைவதன் மூலம் குறிக்கப்படுகிறது. ஓகேங்களா, அப்போ விலகி செல்ல செல்ல அந்த காந்த விசை கோடுகள் என்ன ஆகுதான் குறைஞ்சிக்கிட்டே போதுங்க. ஓகேங்களா, இதான் வலது கை பெருவிரல் விதிங்க சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ போக போக என்ன போகுது அது குறைஞ்சிட்டே போயிருந்து போயிட்டுருக்கு. சரி, அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னோட்டம் பாயும் கடத்தில் உருவாகும் விசை. ஸோ ஒரு ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட ஒரு பொருள் வந்து மின்னோட்டம் பாயுதுங்க, அதில் உருவாகிற விசையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காந்தப்புலத்தில் காந்தப்புலத்தின் திசையில்லா வேறொரு விசையை உணர்கிறது என்பதை எச்ஏ லாரன்ஸ் என்பவர் கண்டறிந்தார். பாருங்கள் யார் கண்டறிஞ்சிருக்காரு, எச்ஏ லாரன்ஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காரு. இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, இந்தமாரி ஒரு காந்தப்புலத்தில் ஒரு திசையில்லா ஒரு நகர மின்னோட்டமானது ஒரு விசையை உணரும், அதில் காந்தப்புலத்தில் ஒரு மின்னோட்டம் போகிறேன்னா அது என்ன பண்ணுது அங்கே ஒரு விசையை வந்து அது உணருது அப்படின்றத லாரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. இது காந்தவியல் லாரன்ஸ் விசை என்று அழைக்கப்படுகிறது. இது எப்படி அழைக்கிறாங்களாம், காந்தவியல் லாரன்ஸ் விசை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்களாம். இயக்கத்தில் உள்ள மின்னோட்டமானது மின்னோட்டத்தை கொண்டிருந்தால் காந்தப்புலத்தின் திசையை தவிர வேறு திசையில் வைக்கப்படும் ஒரு நகர மின்னோட்டத்தை கொண்ட மின்கடத்தின் மீது ஒரு விசையானது செயல்பட்டு கடத்தியில் இயக்கத்தை உருவாக்கும். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏற்கனவே இயக்கத்தில் உள்ள மின்னூட்டமானது மின்னோட்டத்தை கண்டறிந்தால் சாரி கொண்டிருந்தால் காந்தப்புலத்தின் திசையை தவிர வேறு திசையில் வைக்கப்படும் ஒரு நகர மின்னோட்டத்தை கொண்ட மின்கடத்தின் மீது ஒரு விசையை செயல்பட்டு கடத்தியை இயங்க வைக்கிறது. ஓகேங்களா, ஸோ வேறு திசையில் வைக்கப்பட்ட ஒரு பொருளை பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே ஒரு விசை செயல்பட்டு அந்த பொருளை என்ன பண்ண வைக்குமா அது வந்து இயங்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னோட்டம் பாயும் கடத்திக்கு அருகே வைக்கப்பட்ட காந்த ஊசியின் விலகலை கொண்டு கடத்தியை சுற்றி
கடத்தியை சுற்றி செங்குத்து திசையில் காந்தப்புலம் உருவாகதை கண்டோம். மேலும் காந்த ஊசியில் ஏற்பட்ட விலகல் மின்னோட்டம் பாயும் கடத்தியினால் அதன் மீது செயல்பட விசையை உணர்த்துகிறது. 1821 ஆண்டில் மைக்கேல் ஃபாரடே என்ப அறிவியலறிஞர் காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது மின்னோட்டம் பாயும் கடத்தியில் விலகல் அடையும் என்பதை கண்டறிந்தார். பாருங்க 1821 யார் கண்டுபிடிச்சிருக்காரு? மைக்கேல் ஃபாரடே அப்படின்றவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தப்புலத்தில் ஒரு பொருளை வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்னோட்டம் பாயும் கடத்திக்கு பக்கத்தில் வைக்கிறப்போ அது என்ன ஆகும், விலகல் அடையும் அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. யார்? மைக்கேல் ஃபாரடே. நிரந்தர காந்தத்தின் காந்தப்புலமும் மின்னோட்டம் பாயும் கடத்தில் உருவாக்கப்படும் காந்தப்புலமும் செயல்புரிந்து மின்கடத்தில் ஒரு விசையை உருவாக்குகிறது என கண்டறிந்தார். ஓகேங்களா? ஒன்று பாருங்கள், நிரந்தர காந்தங்க இயற்கையாவோ அல்லது செயற்கையாவோ தயாரிக்கப்பட்ட ஒரு நிரந்தர காந்தம். இன்னொரு காந்தம் என்னென்னா, நம்ம மின்சாரம் செலுத்தது மூலமாக அந்த மின்கடத்தை என்னவா மாறுது, காந்தமாக மாறுது இல்லையா, அந்த காந்தம். இது ரெண்டுமே சேர்த்து என்ன பண்ணுது, அங்கே ஒரு விசையை உருவாக்குது. அந்த விசை தான் என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற பொருளை வந்து இயங்க வைக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், மின்னோட்ட திசை செங்குத்து பார்வை 5.8 காட்டப்பட்டுள்ளது. இங்கே காட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ செங்குத்து பார்வை. ஸோ காந்தப்புலம் பாருங்கள், காந்தப்புலம் காகித பக்கத்தின் உள் திசையில். ஸோ காகித பக்கத்தோட உள் திசையில் எப்படி இருக்குது, அதனோட வெளி திசையில் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வரல இருக்கட்டுங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என் நேரம் ரொம்ப அதிகமாகிட்டாலும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும், அதனால் நெத்தனை நிறுத்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் மறுபடியும் இதை சொல்லிவிட்டு நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், நல்லா படிங்க கைஸ்.